Hi friends, welcome back to my channel Muniras Kitchen. இப்போ நம்ம கிச்சன்ல கீரையோட தண்டு மாத்திரை வச்சு ஒரு குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம். ரொம்ப நல்ல ஈஸியாவும் இருக்கும், நல்ல சூப்பர் டேஸ்ட் இது. நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கீரை நம்ம பொரியலா வச்சிருவோம், அந்த தண்டு இந்த மாதிரி குழம்பு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அது நீ புதுசா வீடியோ பார்க்கறவங்களா இருந்தா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ஒன்று ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இந்த குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு குக்கரில் போட்டு வேக வச்சுக்க, அளவோட தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடியை ஆட் பண்ணி குக்கரோட மூடி போட்டு வேக வச்சுக்க. 2 விசில் இருந்தாலும் இது பருப்பு வேகும். இப்போ இந்த தண்டு பார்த்திங்களா, இந்த கீரை மாத்திரை எடுத்துகிட்டு தண்டை நல்லா நாரெல்லாம் கலந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன். அது தண்ணி கூட ஆட் பண்ணி ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிட்டு 2 பச்சை மிளகு இல்லாட்டி 3 பச்சை மிளகு ஒரே ஒரு வெங்காயம் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 பூண்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலக்கிக்கோங்க. உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மூடி போட்டு மூடி வைங்க. 5 நிமிஷத்தில் இந்த தண்டு வெந்துடும். இப்போ அது வேகட்டது. இப்போ 5 நிமிஷம் திறந்து பார்க்கலாம். பார்க்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா சூப்பராக அந்த தண்டு வெந்திருக்குது. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச பருப்பு இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவு கொஞ்சம் புளி போகுது, இதுக்கு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அது இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் அது கூட கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சி அந்த தேங்காயோட பேஸ்டோடு ஆட் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரு கழுவுன தண்ணி மாத்திரம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும், மூடி வைங்க. இதனால் இப்போ நல்லா கொதிச்சாச்சு, நம்ம பருப்பு குழம்பு ரெடி ஆயாச்சு. இப்போ அதுக்கு நம்ம தாளிக்கணும். ஒரு பேன் எடுத்துக்கிறோம். பேன் எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகும் இல்லை கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரே ஒரு வரமிளகு மாத்திரம் அது கூட ஆட் பண்ணி அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நம்ம இந்த குழம்போட மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சூப்பரான கீரையோட தண்டு பருப்பு குழம்பு ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தோசைக்கு இட்லிக்கு சாதத்துக்கு நல்ல சூப்பரான டேஸ்ட். இன்னி அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.